பகையாத பதியே, பகராத நிலையே, பறையாத சுகமே, நசியாத பொருளே, நலியாத உறவே, நடராஜமணியே, நடராஜமணியே, நசியாத அமுதே, பகையாத பதியே. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பாப்பம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ராமலிங்க சுவாமி கோவில் என்று நமது வள்ளலாரினுடைய நெறிமுறைகளை பயன்படுத்தி வள்ளலார் நெறிமுறைகளை இங்கே சீர்திருத்தம் செய்து வந்துகிட்டிருக்கிறோம். இது வந்து சுமார் ஒரு 58 வருடங்களாக இந்த கோயில் அமைந்திருக்குது. இந்த 58 வருட காலத்தில் இந்த ஊர் கிராம பொதுமக்கள் சேவையில் சம்பந்தமாக ஒரு நிர்வாகம்னு ஒரு அமைப்பு இல்லாமல் நாங்களாக இருந்து இதை எங்களால் முடிஞ்ச சேவைகளை செஞ்சு பக்குவப்படுத்தி இந்த கோயில் சேவைகளை எங்களால் முடிந்த முயற்சிக்கு இவ்வளவு நாளாக நாங்கள் தீபம் போட்டுக்கிட்டு ஒரு அன்னதானம் கொடுத்துக்கிட்டு தைப்பூச ஜோதி தரிசனம்னு சொல்லி திருக்கோட்டம்னு சொல்லுவோம். ஐவர்மலை நிர்வாகத்திலிருந்து ஒரு திருக்கோட்டம்னு அமைச்சு வச்சுருக்குறோம். அந்த திருக்கோட்டத்தையும் அழைச்சி பெரியவுகுள்ள காலத்திலிருந்து அதை செஞ்சு கடமை வழிபாட்டு கொண்டுக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அதை வந்து ஊர் பொதுமக்கள் தான் கலந்து செய்ய முடிஞ்சதை ஒழிஞ்சு தனிப்பட்டு இதுக்கு ஒரு தலைவரோ செயலாளரோ யாரையும் போட முடியாத ஒரு காரணங்கள் இருந்தது. இனிமேல் நாங்கள் வந்து இப்படியே இருந்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் இதை வந்து இனிமேல் நாங்கள் ஒரு தலைவர் செயலாளர் தேர்ந்தெடுத்து கோயில் வழிபாட்டுகளை நிரந்தரமாக ஒரு அன்னதானம் கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறோம். அப்படி எங்களுக்கு ஊர் பொதுமக்கள், பாப்பம்பட்டி பொதுமக்கள், பெரியோர்கள், சிறியோர்கள் அப்படிங்கிற கணக்கு இல்லாமல் சன்மார்க்க அன்பர்கள் அப்படிங்கிற ஒரு உறவு முறையில் நீங்கள் வந்து எங்களுக்கு பாப்பம்பட்டி அன்பர்கள் மற்றும் எங்களால் முடிஞ்ச வெளியூர் அன்பர்களுக்கும் தகவல் கொடுத்து அந்த அன்பர்களும் எங்களுக்கு இந்த கோயில் திறப்பு விழாவுக்கு வந்து இந்த கோயிலை சிறப்பாக வழிபாடு பண்ணி எங்களுக்கு ஊர் பொதுமக்களுக்கு ஒரு சிறப்பு அன்போடு மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைய எங்களுக்கு வழிபாடு பண்ணி கொடுக்க வேணும். இறைவனுடைய உத்தரவு இது. அதனோட என்னுடைய கடமைகள் அப்படின்னு சொல்ல வரலைங்கிறது இறைவனுடைய கடமைகள். இறைவனுக்கு பணிகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு எல்லாரும் மக்களும் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு பணிகளை செய்வோம் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற கருத்தில் இப்போ நான் பேசிகிட்ருக்கிறேன். என் பேர் பாலகிருஷ்ணனுங்க. இந்த கோயிலை பற்றிக்கு நான் தான் பார்த்துக்கிட்டுருக்குறோம். மற்றவர்களும் நாலு பேர் கூட இருந்து தினசரி ஒரு உணவு அருந்திக்கிட்டு இருக்கிறோம். அது 10 பேர்த்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. அதனால் எல்லா மக்களும் வந்து ஜோதி வழிபாடு பண்ணுங்கள், தீபம் சாமி கும்பிட்டு போட்டு இங்கே 10 நிமிஷம் உட்காந்து சாமி கும்பிட்டு போங்க, 10 நிமிஷம் உட்காந்து வேண்டுதல் பண்ணுங்கள். இதெல்லாமே ஒரு இறைவனுடைய செயல், நல்ல வழிபாடு பண்ணலாம். இடம் அப்படிப்பட்ட இடத்துல அமைந்து இருக்குது. அதனால் யாரும் பூட்டியிருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். வந்தீங்கன்னா, நீங்கள் இருந்தீங்கன்னா வந்து நாங்கள் கதவு நீக்கி விடுறோம். அப்படியெல்லாம் நீங்கள் எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். எங்களுக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து கதவு நீக்கி விட்டு உங்களை ஜோதி வழிபாடு காமிச்சு ஏற்பாடு பண்ணி உங்களை தாட்டி விடுறோம். நீங்கள் வந்து ஜோதி வழிபாட்டுக்கு இறைவனுடைய சேர்றதுக்கு இறைவனுடைய திரு அருள் பிரசாதத்தை பெற்று நீங்கள் வாங்கி பிரசாதம் வாங்கிட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் பயன்படலாம். அற்பரும் ஜோதி, அற்பரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அற்பரும் ஜோதி. இந்த கோயில் ஆரம்பத்தில் கஞ்சி வழங்கப்படுங்கிற சமயத்தில் எப்படி இந்த கஞ்சி நடத்த முடியும் என்று ஒரு மன வருத்தம் இருந்தது. அதை முடிந்த அளவு நடத்தி கொண்டிருந்தோம். இறைவன் அருளால் ஒவ்வொருத்தராக வந்து எங்களுக்கு உதவி செய்தார்கள். நாங்கள் நல்லபடியாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து விடாமல் இந்த கஞ்சி வழங்கப்படுகிறது. இது வந்து என்னுடைய செயலாளர் இறைவன் அருளால் நடந்தது. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. நான் இந்த 45 வருஷமாக அவருக்கு பாதபூஷ பண்ணுறேன், வாஸ்தொழிக்கிறேன், தீபம் போடுறேன்.
என் மக்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் நல்ல சுகத்தை கொடுக்கணும்டா வள்ளலாரே. அருள் பெருஞ்சோதி ஐயா, அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி. பாப்பம்பட்டியில் உள்ள அருப்பெரும் ஜோதி ஆலயத்துக்கு அனைவரும் மதிய அன்னதானம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் அனைவரும் உதவி செய்து இந்த அன்னதானத்தை திறப்பதற்காக அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.